உதயநிதியார் வந்து தமிழ் திரையுலகையே வந்து கபலீகரம் செய்கிறாருன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களை கருத்துரிமைக்கு திமுக அரசு வந்து அவரை கொண்டு போய் சிறையில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவர் சவுக்கு சங்கர் மூலமாக தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் அவரை அருகாமையிலே வைத்துக்கொண்டு அன்றைக்கு பிரஸ் மீட்டை நடத்துகிறார். இன்றைக்கு சீமான் அவர்கள் இன்றைக்கு எங்களை மட்டுமே திட்டினால் தான் அரசியல் செய்ய முடியும். டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலில் அவரோட விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன் ஐயா. இப்போ திமுக ஆட்சி, அதுவும் உங்க ஆட்சின்னு சொல்லலாம், நடந்துகிட்டு இருக்க இந்த வேளையில உதயநிதியார் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு, ஒரு சர்ச்சையாக இருக்குன்னு சொல்லலாம். சீனியர் அமைச்சர்கள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரியே உதயநிதியார் அவர் வந்து அமைச்சர் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு விமர்சனமும் இருக்கே, இன்னைக்கு இப்போ தான் எம்எல்ஏ ஆகிறீங்க, அதுக்குள்ள அமைச்சர் பதவியா, கொஞ்சம் அவசரப்படுறீங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து? நீங்கள் சொன்னதில் உங்களுடைய அரசு திமுக அரசுன்னு சொன்னது மொதல் தப்பு. மக்களுடைய அரசு, திராவிட மாடல் அரசு இது. இந்த திராவிட மாடல் அரசு மக்களுக்காக எல்லா விதமான நல்ல காரியங்களை முன்னெடுத்து செய்துக்கிட்டு இருக்கோம். இதில் எங்கோ எங்கேயாவது ஒரு இடத்துல தவறுகள் நடக்குமானா கூட அதை சுட்டி காட்டும்போது அதையும் நாங்கள் திருத்திக்கிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர நாங்கள் தாண்டூண்டித்தனமாக இந்த அரசு செயல்படலை. ரெண்டாவது, உதயநிதியை பற்றி நீங்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறது எனக்கு புரியாத புதிராக இருக்குது. உதயநிதி என்ன பண்ணார்? அவர் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ, ஒரு நடிகர். ஒரு நடிகராக இருக்கிறதுனால அவருக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் மீடியாக்கள். ஆனால் அது எங்களுக்கு வரவேற்கத்தக்கது. ஆனால் அவரை கிரிட்டிசிசம் பண்ணி பேசுகிறது தான் எங்களால் தாழ முடியல. ஏன்னா ரெட் ஜாயின் மூவிஸ்ங்கிறது வந்து இப்போ வரல, அவர் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் வரல. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சியாக தலைவராக இருந்த காலத்திலேயே வந்து அப்போ இருந்தே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இருந்து படங்களை வாங்குறாரு, ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் சொந்த படம் தயார் பண்ணுறாரு, அவர் துணைவியார் டைரக்ட் பண்ணுறாங்க. இவ்வளவு அவங்க படித்ததே மீடியா தான் படிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு என்னமோ வானத்திலேருந்து குதிச்சு வந்துட்டார் உதயநிதிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுறதுங்கிறது தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ரெண்டாவது, அமைச்சர்கள்லாம் அவர் வந்து அமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுனால் அது எங்கள் கட்சியினுடைய கொள்கை. எங்கள் கட்சியில் நாங்கள் சொல்கிறோம் யார் தலைவரை, யார் அமைச்சராக வரணும் வரக்கூடாதுங்கிறது அது முதலமைச்சருடைய கொள்கை முடிவு. அவர் முதலமைச்சர் பார்த்து யாரை வேணாலும் மினிஸ்டர் ஆக்கலாம், யாரை வேணாலும் நீக்கலாம் எடுக்கலாம். அது அவருக்கு கொடுத்த, மக்கள் கொடுத்த ஒரு தகுதி. கொஞ்சம் முன்னாடி மக்கள் கட்சின்னு சொன்னீங்க. நான் இப்பயும் நான் என்ன சொன்னேன், மக்கள் கொடுத்தா தகுதி. நீங்களும் நினைக்கிறதா பாருங்க, முதல்வர் நினைக்கிறதுக்கு மக்கள் கொடுத்த அனுமதின்னு சொல்லியிருக்கனா இல்லையா? இப்போ தானே சொன்னேன், அதை கூட மறந்துடுறீங்களே. நீங்கள் இவ்வளோ முந்திரி கொட்ட மாதிரி கேட்குறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, மக்கள் கொடுத்த அனுமதி. மக்கள் அவருக்கு முதலமைச்சராக அனுமதி கொடுத்துருக்காங்க. அவர் யாரை வேணாலும் நீக்கலாம், யாரை வேணாலும் சேர்க்கலாங்கிறது அவருடைய கொள்கை முடிவு. அது கட்சியினுடைய கொள்கை முடிவு கேட்டாற்போல் அவர் செயல்படுவார், அவ்வளோதான். இதில் வந்து எல்லா அமைச்சர்களும் சொல்கிறாங்க அவருடைய பிறந்தநாளை பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. இதில் என்னங்க இருக்குது? ஆளுங்கட்சியாக இருக்கும், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அப்போ நாங்கள் வந்து அடுப்பரங்கரையில் வச்சு பிறந்தநாளை கொண்டாட முடியுமா? நாங்கள் வந்து தெருவில் தான் வந்து கொண்டாட முடியும். இன்றைக்கு கூட நம்ம பக்கத்தில், இதிலிருந்து பக்கத்தில் 200-200 மீட்டர் தூரத்தில் இன்றைக்கி வந்து கொடியேற்றுறாரு கல்வி அமைச்சர், கொடியேற்றுறாரு, இவர் அதில் கலந்துக்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஊடகங்கள் வந்து வம்புழுக்கிற வேலையை பண்ணுறீங்க, அது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நீங்கள் வம்புழுக்க தான் நாங்கள் என்ன செய்கிறோங்கிறதையாவது நாங்கள் தெரியப்படுத்த முடியுது, இல்லைன்னா நாங்கள் தெரியப்படுத்த முடியாது. ஆனால் உதயநிதியை பொறுத்த மட்டிலும் நல்லவர், வல்லவர், அவர் மக்கள் மீது தீரா பற்று கொண்டவர். அவருடைய தொகுதி மக்கள்கிட்ட போய் நீங்கள் இப்போ இந்த பேசுகிறது வைக்கிறதெல்லாம் யாரோ ஒரு வயதான அம்மாக்கிட்ட கூட போய் சொல்லி பாருங்கள், டப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சிருவான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த தொகுதியை தன் கைப்பட எல்லா மக்களுக்கும் சேவைகள் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, நல்ல முறையில் பண்ணுறாரு. அதை தாண்டி தமிழகம் முழுவதும் இன்றைக்கி அவர் இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கார். அதனால் இளைஞரணியில் அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும், அவங்க கட்சி தொண்டர்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுனால அவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? எதுக்கு தடுத்து நிறுத்த? வரவேற்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் ஊடகங்களுக்கு பேட்டி எடுக்கக்கூடிய மற்ற
எதிர்க்கட்சி தலைவர்கள் அதிமுக குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுகல கடம்பூர் ராஜு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதையே வந்து முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவரும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன அப்படின்னா, உதயநிதியார் வந்து தமிழ் திரையுலகையே வந்து கபலீகரம் செய்கிறார்னு சொல்லி ஜெயக்குமார் அவர் சொல்கிறாரு. கடம்பூர் ராஜு வந்து படங்களை எல்லாம் மிரட்டி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இருவருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். நீங்கள் கேட்கக்கூடியவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அரசியலில் அல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருவருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள். இந்த நண்பர்கள் வந்து அதுவும் கபாலீஸ்வரன் செய்கிறாருன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ்ஸு மீடியா பர்சனாக இருக்கார். அந்த அதிமுகவில் அவர் சொல்கிறது வந்து அவங்களுடைய கட்சிக்காக, அவர் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எங்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார். யாருக்காவது இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி பணம் கொடுக்கலைன்னு எதையாவது யாரையாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா சொல்லுங்க? அதாவது எத்தனை பேர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி பாவம் அவன் காசு பணம் கிடைக்காம ரோட்டில் திரியிறான், எத்தனை பேர் இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸு இன்றைக்கி இல்லாதமே போயிட்டான் அப்படின்னு ராஜனுடைய ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கவே மாட்டிங்கன்னா. அருமையாக சொல்கிறாரு ராஜன். அவர் ப்ரொடியூசரு, அவர் நடிகர். அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி வந்ததுக்கு அப்புறம்தான் இன்றைக்கி ரெட் மூவிஸ் மூலமா எல்லா படங்களும் வெளியிடப்படுது, எல்லாமே அவங்களுக்கு கரெக்ட் போய் தியேட்டர்காரவங்களுக்கும் சரி ப்ரொடியூசர்களுக்கும் கரெக்டான முறையில் பணம் போய் சேருது. இதுவரை இல்லாத ஒரு செயல் வந்து இன்றைக்கு திரையுலகில் நடந்துகிட்டு இருக்கு. இது வாழணும் வளரணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க திரையுலகை சார்ந்தவங்க. திரையுலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல்வாதி, அதுலேயும் வந்து ஒரு அந்த கட்சியினுடைய பேச்சாளர் வந்து மீடியா பேச்சாளர் வந்து சொல்றதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்துங்க எப்படியாவது அரசியல் பண்ணணும். அவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஆண்டாங்க. அந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோம்னா இவங்கெல்லாம் துண்டா காணா துணியா காணான்னு ஓடி போயிடுவாங்க. சரிங்களா? நாங்கள் வந்து எங்களுடைய தலைமை எங்களுக்கிட்ட கட்டளை என்னன்னா, யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்க வேண்டாம், யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்க வேண்டாம் என்பது தான். அரசியல் ரீதியாக அரசியல் நோக்கத்துக்காகத்தான் பேசணுமே தவிர அரசியலுக்கு அப்பாற்பட்டு எதையும் பேச வேண்டாம்னு சொல்லி எனக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டதுனால நான் இப்போ அவங்கள தனிப்பட்ட முறையில் பேசலை. புரியுதுங்களா? ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம்தான் திரையுலகம் வந்து தலை நிமிர்ந்து நிற்குதுங்க என்பதை ஆணித்தரமாக நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். சினிமா மட்டும் இல்லைங்க, பல்வேறு தொழில்களில் திமுக குடும்பம் வந்து அழிச்சாட்டியம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறாரு. சவுக்கு சங்கர் அவர்களை கருத்துரிமைக்கு வந்து நெரிக்கிற வண்ணம் திமுக அரசு வந்து அவரை கொண்டு போய் சிறையில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலையான பிறகு நான் எதிர்க்கக்கூடியது உதயநிதியை. உதயநிதி அவரை வந்து தேர்தலில் எங்கே நின்னாலும் எதிர்ப்பேங்கிறார். சவுக்கு சங்கர் நல்லவர், வல்லவர், வகையாக மாட்டிக்கொண்டவர். நீதிமன்றத்தில் போய் நீதி அரசர்களை பார்த்து நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று பேசுவது எந்த வழியில் சாத்தியம்? நீதிமன்ற நீதி அரசர்களை நேருக்கு நேராக பேசுகிற அந்த தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அது சட்ட புறம்பான செயல் இல்லையா? இல்லை, அவர் சொன்ன கருத்தை வந்து எடுக்கணும். நீதித்துறையில் வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருக்குங்கிறது உண்மைதான். அது நீதித்துறையை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னே சட்டம் இருக்குது. நீதித்துறையை விமர்சனம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு கீழ்கோர்ட்டில் ஒரு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அந்த நீதிமன்றம் கொடுக்கலைன்னா அடுத்த நீதிமன்றத்தை நான் நாடலாம். கீழ்கோர்ட் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஹைகோர்ட் போகலாம். ஹைகோர்ட்டில் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது அப்பீல் ஹைகோர்ட் இருக்குது, அதுக்கு போகலாம். அதுவும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம். சுப்ரீம் கோர்ட்லேயும் அப்புறம் ஃபுல் பெஞ்செல்லாம் இருக்குது. இவ்வளோ நடைமுறைகள் இருக்கும்போது ஒரு நீதிபதி வந்து தவறாக செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை வந்து பொது வழிகளில் பேசுறது மிக மிக தப்பு. பொது வழிகளில் பேசக்கூடாது. இதை ஏற்கனவே ஒரு பட்டியலின மக்களை சார்ந்த ஒரு நீதிபதி, ஏற்கனவே அவர் ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்தவர் பேசியதால் அவருடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். பாவம், நல்லவர். ஆனால் அவர் நீதிமன்றங்களை நீதிபதியாக இருந்து விமர்சித்த காரணத்தினாலேயே அவருடைய வாழ்க்கை தரம் தாழ்ந்து விட்டது. நீதியரசர் கர்ணன் சொல்கிறீங்க. ஸோ இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ சவுக்கு சங்கர் அவரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சில பேர் வந்து கொடி பிடிக்கிறாங்க.
ஒரு சஸ்பென்ஷனுக்கு ஒரு பீரியட் இருக்குது. இந்த பீரியடுக்குள்ள அவர் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் ஒரு நாம்ஸ் இருக்குது. சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் எதை அவர் வந்து அரசாங்கத்தினுடைய சம்பளத்தை வாங்கித்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது அரசாங்கத்துக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, எதிராகவும் பேசக்கூடாதுங்கிறதான் சட்டம். சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்க நீதிமன்றத்தில் போய் முறையிடலாமே தவிர, அதை தவிர வந்து இவர் சோசியல் மீடியாவில் போய் தவறாக சித்தரிப்பதோ பேசுவதோ மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தவறு. அது சவுக்கு சங்கருக்கும் தெரியும், தெரிஞ்சும் அவர் வந்து அதை பேசுகிறாருங்கும்போது தான் எங்களுக்கு ரொம்ப மனவேதனை அளிக்குது. சவுக்கு சங்கர் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வந்த உடனே வரவேற்பு பண்ணி ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் பல ப்ரெஸ்ஸுகளையெல்லாம் உக்காத்தி வச்சு, சவுக்கு சங்கரையும் உக்காத்தி வச்சு, இந்த சவுக்கு சங்கர் என்னோட தான் இருக்கார், அவர் வந்து நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு நீதி ஜெயிலிருந்து இப்போ என்னோட வந்து சேர்ந்துக்கிட்டார், என்னோட வந்து சேர்ந்துக்கிட்டாரு, ஸோ அவர் என்னோட இருக்காருன்னு அவரை கையை காட்டி இருக்காருன்னு சொல்லலை, இருக்கான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட தான் இருக்கான், ஸோ அதனால் அவனுக்கு எது ஒன்றாலும் நான் வந்து பார்த்துப்பேன், அவனுக்கு வந்து கருத்து சுதந்திரம் நிறையா இருக்குது, அதனால் அவன் வந்து எதை வேணாலும் பேசலாம், என்னை பற்றி கூட அவனை பேச சொல்லி தான் சொல்லியிருக்கேன், வேணா அவன்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு அத்தனை மீடியா முன்னாடி சொல்கிறார். அப்போ நான் இப்போ கேட்குறேன், சவுக்கு சங்கர் தங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்கிறாரா, இதை தெளிவுபடுத்துவாரா திரு சீமானவர்? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அவர் விரும்புகிறான், சவுக்கு சங்கர் விரும்புனா நாம் தமிழர் கட்சியுடைய அந்த சின்னத்தில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உங்கள் கட்சியில் நிற்க வைக்கலையா, நீங்கள் ஊரில் இருக்க எல்லா கட்சியும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கலை, இப்போ நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. பாருங்க, அவர் ப்ரெஸ்ஸில் சொன்னதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவர் வந்து உதயநிதியை எதிர்த்து நின்றாலும் சரி, முத்தமிழ் அறிஞருடைய புதல்வரை எதிர்த்து நின்றாலும் சரி, அது மக்கள் பார்த்துப்பாங்க, சரியா? யார் தவறு செய்தாங்க யார் தவறு செய்யலைங்கிறத நிர்ணயம் பண்ணுறது யார்? 5 ஆண்டுக்கு ஒரு முறை அரசுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? மக்கள். அந்த மக்கள் பார்த்துப்பாங்க, சரிங்களா? அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் நான் நிற்கிறேன்னு அவர் ஓப்பனாக சொல்லலைங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சவுக்கு சங்கர் சொல்லலை. பாவம் சவுக்கு சங்கர் அந்த அளவுக்கு வசதி படைத்தவர் இல்லை, சரிங்களா? எனக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும், நல்ல மனிதர். ஆனால் அவரை வந்து இது போன்ற சீமானை போன்ற சில அரசியல்வாதிகள் அவரை முடுக்கிவிட்டு அவரின் மூலமாக இவர்கள் ஆதாயம் பெற விரும்புகிறார்கள், அதுதான் உண்மை, சரிங்களா? இவர் சவுக்கு சங்கர் மூலமாக தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் அவரை அருகாமையிலே வைத்து கொண்டு அன்றைக்கு ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறார். இல்லை, அதில் ஒரு விஷயம் வந்து சொல்லுங்க சொல்கிறேன். இப்போ சீமானவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சவுக்கு சங்கர்கிட்ட சொல்கிறப்ப அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை இந்த மாதிரி தான் ஒரு 1.5 வருஷம் மாறி மாறி கட்சியும் நடத்த விடாமல் தேர்தல் நேரத்துலலாம் வந்து என்னை வந்து மாறி மாறி சிறைவாசத்துக்கு உள்ளாக்குனாங்க வழக்குகள் போட்டு அப்படின்னு. சரி, தன்னை மாதிரி இன்னொருத்தரையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவருக்கு ஆதரவு கரம் நீட்டுறது வந்து நியாயம் தானே? அதில் ஒன்றும் ஆதாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க அந்த பிரஸ் மீட்டை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன். பார்த்தீங்களா? எத்தனை டே போட்டு பேசினாரு? இவருடைய தம்பி அப்படிங்கறதுனால. என்ன தம்பி தும்பி? என்ன சார் தம்பி? அவருக்கு இவர் எப்படி தம்பி ஆவாரு? இல்லை, அதில் நானும் வந்து முரண்படுறேன். அவர் வந்து ஏற்கனவே நான் வந்து பல இடங்களில் நான் பேசுகிறப்பவே சின்ன சின்ன வீடியோக்கள் பேசுகிறப்பவே சொல்லியிருக்கேன், ப்ரெஸ்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறப்ப சீமானவர் வந்து இன்னும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும்னு நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். என்னத்தை கவனத்தோட? டேய் தம்பி, டேய் தம்பி, நீ எந்த சேனல்ல இருந்துடா வர்ற? டேய் தம்பி, நீ சொல்லு, நீ இப்போ நீ கேட்டது போதும்டா, நீ பாட்டுறா, இப்படியெல்லாம் சொல்லு சொல்றது பார்த்தது இல்லையா, கேட்டது இல்லையா நீங்கள்? இல்லை, இந்த காணொலியை வந்து சீமானவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நம்புகிறேன். அவர் வந்து அவருக்கு கவனத்துக்கே விடுறேன், இனிமேல் இது போன்ற கசப்பான நிகழ்வுகள் நடக்காதுன்னு உறுதி அளிக்கலாம். என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். நான் வந்து எப்போதுமே வந்து திரு சீமான் அவர்களை வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சிப்பது இல்லை. அவர்கள் என்னை விமர்சிக்கும் போது, எங்களுடைய சமுதாயத்தை விமர்சிக்கும் போது நான் விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது, அதுவும் கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதன் காரணமாக. இன்றைக்கு சீமான் அவர்கள் இன்றைக்கு எங்களை மட்டுமே திட்டினால் தான் அரசியல் செய்ய முடியும்.
இல்லை என்றால் அவரால் இங்கு தமிழகத்தில் எந்த அரசியலும் செய்ய முடியாது, இந்த திராவிட மாடல் அரசை பற்றி எந்த குறையும் சொல்லி அவர்கள் அரசியல் செய்துவிட முடியாது, இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்தை சொல்லி குற்றம் சொல்லி எந்த அரசியலும் செய்துவிட முடியாது, இன்றைக்கு அவருடைய சித்தப்பு என்று சொன்ன அன்ற எடப்பாடி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ குற்றம் சொல்லி இவர் அரசியல் செய்துவிட முடியாது, காமாட்சி நாயுடுவும் அவரை சேர்ந்த தமிழ்நாடு நாயுடு பேரவையும் அரசாண்ட அந்த குரூப்புகளையும் பேசித்தான் அவர் இன்றைக்கு அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கின்ற காரணத்தினால் போகட்டும், பிழைத்து விட்டு போகட்டும், அவ்வளவுதான். எங்களை பேசுவதால் நாங்கள் ஒன்றும் குறைந்து போக மாட்டோம், பேசட்டும், நன்றாக பேசட்டும். ஆனால் ஒன்று, இதற்கெல்லாம் அவருக்கு வருகின்ற தேர்தலிலே ஏற்கனவே பெற்ற சதவீதத்தை காட்டில் குறைவான சதவீதத்தில் தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கூட இன்னொன்றையும் சொல்லுகின்றேன், எங்கள் மக்கள் கூட ஒரு இருவர் அவருடன் தான் பயணிக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், நமக்கு ஒரு எம்எல்ஏ வந்துட மாட்டோமா, எம்பி வந்துடும், ஆசை வார்த்தை காட்டுகின்றது. மனிதர்களுக்கு ஆசைக்கு அளவே இல்லை. நான் பதவியே வேண்டாம் என்று சொல்லுகின்றவன் நான், எந்த பதவியும் எனக்கு தேவையில்லை. இப்பொழுது கூட நான் தமிழ்நாடு நாயுடு பேரவை என்ற தலைவர் பதவிக்கு யாராவது வருவார்களா என்று தான் நான் வாட்ஸ்அப்பிலே போட்டு காத்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் எப்பொழுது பதவியை அடைகிறானோ அவனுக்கு பல வழிகளிலும் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு துடித்து கொண்டிருப்பார்கள் அரசியல்வாதிகள். ஆனால் நான் அப்படி அல்ல, எங்களுடைய தலைவரும் அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசை பொறுத்த மட்டிலும் மக்களின் பக்கம்தான் எங்களுடைய கவனம் இருக்குமே தவிர, மற்ற அரசியல் கட்சிகள் அதை பேசுகிறார்கள், இதை பேசுகிறார்கள், நாம் அதற்காக இப்படி வளைந்து கொடுக்க வேண்டும், இப்படி அப்படி வளைந்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கு எங்களுக்கு கிடையாது. எல்லா அமைச்சர்களும் இன்றைக்கு யாராவது இன்றைக்கு வீட்டில் உட்காந்து கொண்டு இருக்கிறார்களா, இல்லை சட்டமன்றத்தில் உட்காந்து கொண்டு இருக்கிறார்களா, எல்லாம் தொகுதியிலே சுற்றுப்பயணம், அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் செய்து அங்காங்கே மக்கள் குறைகளை கேட்டு மக்கள் குறைகளை களையும் பணியை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? அரசாங்கத்திற்கு தேவையான பணம் இல்லை. பணம் இல்லாது போனதுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு. காரணம் என்னவென்றால், இந்த ஜிஎஸ்டி வந்த பின்னாடி நமக்கு வர வேண்டிய வருவாய்கள் அதிகமாக மத்திய நடுவண் அரசுக்கு சென்று விடுகிறது. நடுவண் அரசுக்கு சென்று விட்ட காரணத்தினால் நம்மளுடைய தடுமாற்றம் ஏற்படுகிறது நம்மளுடைய அரசாங்கத்துக்கு. இந்த சூழ்நிலையிலும் கூட மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டுமோ செய்து கொண்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஆக போகிறது. இருந்தும் கூட ஒரு 90,000 ரூபாய் கடன் தான் நாம் வாங்கியிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே வைத்து விட்டு போன 6.5 லட்சம் கோடிகளுக்கு நாம் வட்டி கட்டி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த நடுவண் அரசு 13 லட்சம் கோடியை வஜா செய்திருக்கிறது, வராக்கடன் என்று தள்ளுபடி செய்திருக்கிறது. இதை ஏன் வராக்கடன் என்று தமிழகத்தினுடைய இந்த பணத்தை அவர்கள் தள்ளுபடி செய்யலாம் அல்லவா, ஏன் செய்யவில்லை? இதை நான் அங்கே வந்து தொடர்ந்து ஊடகங்கள் வந்து பாஜக கேட்டுகிட்டு தான் இருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் போகிற போக்கில் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை நான் திருப்பியும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் தெலுங்கர்கள் இருக்காங்களா, அதாவது தெலுங்கு சாதி சம்பந்தப்பட்டவர்கள் இருக்காங்கன்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இருக்காங்களா? என்ன தம்பி, ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு சேனல், முந்தா நாள் ஒரு சேனலில் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு ரெட்டியார் தம்பி வந்து அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்காராம். அவர் வந்து டிபேட்டுக்கு வர்றாரு, நீங்கள் டிபேட்டுக்கு வர முடியுமான்னு என்ன ஒரு சேனல் கேட்டுச்சு. சேனல் பேர் வேண்டாம், சேனல் கேட்டாங்க. நான் சொன்னேன் அந்த சேனலில், அவரையும் என்னையும் நேரடியாக வைத்து பேசினால் அவர் மனம் புண்படும் நான் பேசுகின்ற பேச்சிற்கு, அல்லது என்னை பார்த்து அவர் பேசுகின்ற பேச்சுக்கு மனது புண்படும். இரண்டாவது, என்னோடு பேசுவதற்கு சீமான் வந்தால் அவர்களோடு பேசலாம், அதற்கு அடுத்த தலைமுறையில் பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அவர்களோடு பேசுவத அளவுக்கு நான் வந்து தாழ்ந்து விடவில்லை. சீமானை வந்து டைரக்டாக சவால் விடுறீங்களா? வாங்க பேசலாம். ஆமாம், நேரடியாக பேசுவோம், வாங்க. ஹிஸ்டாரிக்கலாக பேசுவோம், அரசியல் பேசுவோம், தமிழ்நாட்டுடைய அரசியலை பேசுவோம், இந்திய அரசியலை பேசுவோம். இந்திய நாட்டில் வாழ்கிறோம்ல, இந்திய அரசியலை பேசுவோம், தமிழ்நாடு அரசியலை பேசுவோம், இன்றைய அரசியலை பேசுவோம், நேற்று நடப்பு, இன்று நடப்பு, நாளை நடப்பு, இவற்றை பற்றி எல்லாம் நாம் சிந்திப்போம், செயல்படுவோம், பேசுவோம். அதை விடுத்து விட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக கட்டங்கட்டி கொண்டு திரிகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. நாம் தமிழர் கட்சி அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க? 100க்கு 100 பண்ணுகிறார்கள். நாங்கள் அவ்வாறு நினைத்திருந்தால் 4 ஆண்டு காலம் திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்திருக்கவே முடியாது. எங்களுக்கு தேவை எத்தனை எம்எல்ஏக்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு அது திமுகவுடைய இயலாமைன்னு சொல்றாங்க சார். திமுகவுடைய இயலாமை கிடையாது. நாங்கள் வந்து யாரையும் விலைக்கு வாங்கி நாங்கள் அரசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்களுடைய தலைவர் சொன்னார். என்னிடத்தில் நான் பேசும்போது கூட அவர் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால்,
நாம் யாரையும் மக்கள் தான் நமக்கு வாக்களிக்க வேண்டுமே தவிர, மக்கள் வாக்கை பெற்று தான் வெற்றி பெற வேண்டுமே தவிர, இது போன்ற ஈனத்தனம் என்று சொன்னார், ஈனத்தனமான காரியத்தில் நாம் செயல்படக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தலைவர் இவர் லேசாக பேசுகிறார். மனிதன் மனிதனாக இருக்க முதலில் கற்றுக்கொள்ளுங்கள், அதன் பின்பு மற்றதை பற்றி பேசலாம்.